நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தன்னுடைய பெண் குழந்தையுடன் சைக்கிளில் டீ விற்க புறப்பட்டார் விஜயலட்சுமி. அவரை பற்றி கேள்விப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அரவிந்த் அவர்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை அனுப்பி வைத்து சர்ப்ரைஸும் கொடுத்துள்ளார். இது பற்றி டீ விற்பனை செய்த விஜயலட்சுமியிடம் கேட்டபோது, சொந்த ஊர் எனக்கு திருச்சி, எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவிலுக்கு வந்தோம். இங்கு வாடகை வீடு பிடிச்சி வசித்து வருகின்றோம். ஆரம்பத்தில் நானும் என் கணவர் ஸ்ரீனிவாசனும் தனியார் ஜவுளி கடைக்கு டீ சப்ளை செஞ்சுட்டு வந்தோம். லாக்டவுன் காலத்தில் என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. சிறிது நாள் நானும் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தேன். கடைகள் திறக்காததால் டீ விற்பனை செய்ய முடியல. வறுமை வாட்டியதால் வீட்டிலேயே டீ போட்டு சைக்கிளில் வைத்து டீ விற்பனை செய்ய முடிவு செஞ்சேன். அதன்படி வீட்டில் டீ தயாரித்து சைக்கிளில் வைத்து சாலைகளில் விற்க தொடங்கினேன். எனக்கு துணையாக என் மகளும் உடன் வந்தாள். சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் சாலை ஓரம் இருந்தவர்கள் டீ வாங்கி குடித்தார்கள். டெரிக் ஜங்ஷன் போன்ற இடங்களில் டீ நன்றாக விற்பனையானது. டீ சாப்பிட்டவர்கள் சுவையாக இருப்பதாக கூறினர். மேலும் தினமும் தொடர்ந்து டீ கொண்டு வரும்படி கூறினர். ஆனால் லாக்டவுன் நேரத்தில் வெளியே வரக்கூடாது என அதிகாரிகள் கூறிவிட்டனர். இதனால் டீ விற்பனை தொடங்கிய 2வது நாளிலேயே விற்பனை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. என் 3 பெண் குழந்தைகளும் பெண்கள் பள்ளியில் படிக்கின்றார்கள். மூத்த மகள் 4ஆம் வகுப்பு படிக்கிறார், 2வது மகள் 2ஆம் வகுப்பு, 3வது மகள் எல்கேஜியும் படிக்கின்றார். பள்ளி ஆசிரியர்களும் அடிக்கடி உதவி செய்து வந்தனர். கடந்த கொரோனா காலத்தில் அரிசி பருப்பு கொடுத்து உதவினார்கள். இந்த லாக்டவுன் நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு டீ விற்பதை ஒருவர் புகைப்படம் எடுத்து முகநிலில் போட்டார். இதை அறிந்து கலெக்டர் அலுவலகத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. என்னை பற்றிய விவரங்களை கேட்டறிந்தார். அதற்கு பிறகு கலெக்டர் அனுப்பியதாக மளிகைப் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்காக கலெக்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா நேரம் வீட்டு நிலைமை மிகவும் சிரமமானது. நான் 9ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்றேன். எனக்கு சின்னதாக ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்தால் குடும்பத்தை காப்பாற்ற வசதியாக இருக்கும். சொந்த காலில் நான் நிற்க விரும்புகிறேன் என்று கூறினார். பரவாயில்ல, உண்மையிலுமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் தான். இவங்களை வந்து நீங்கள் பாராட்டணும். இந்த கொரோனா காலத்துலேயும் டிவித்தாவது வந்து நம்ம எப்போ பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த வெளியில் போக முடியாது அப்படின்ற ஒரு ரூல்ஸால் அவங்களால இந்த டிவி கூட வந்து விற்பனை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. அவங்களுடைய முயற்சி வெற்றியடையணும்னு நினச்சி நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.